ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். டாக்டர் ஷர்மிகா மேம் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு வராங்க, நான் அதில் சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். 3 வீக்ஸாக நான் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிச்சிட்டு வரேன். எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்குது. அதில் என்னென்ன எனக்கு சேஞ்சஸ் இருந்ததுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு ஜூஸ் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கணும்னு நம்புவீங்க. 5 பாதாம், 5 பிஸ்தா, 15 உலர்த்திராட்சை, 10 வால்நட், 3 டேட்ஸ், 2 அத்திப்பழம். அதை நிறச்சி தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச தண்ணியும் அந்த ட்ரை நட்ஸும் வந்துட்டு அப்படியே குட்டி மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த ஜூஸை குடிங்க. மேம் சொன்ன மாதிரி நான் வந்து 5 பாதாம், அப்புறம் வந்து 15 பிளாக் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் 5 பிஸ்தா, அதுக்கப்புறம் 10 வால்நட்ஸ், 2 ஃபிக்கு, அதுக்கப்புறம் வந்து 3 டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். இது வந்து ஒருத்தருக்கானது, இதுவே வந்து 2 பேருக்கு வேணும்னா அது அப்படியே இன்ட்டு 2 போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2 பேர் குடிக்கிறதா இருந்தால் இதில் நான் அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து 1 கேஷோ, ரொம்ப நல்லாயிருக்கும் கேஷோ வந்து, ஏன்னா நான் வந்து லீனாக தான் இருப்பேன். ஸோ வந்து வெயிட் கெயின்காக நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் அடிஷ்னலாக இன்னும் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீட் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் கேஷோவோட வந்து பம்ப்கின் சீடும் நான் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்தி. நான் அது வந்து சும்மா இருக்கும் போது கூட நம்ம அதை அப்படியே சாப்பிடலாம். அது ரொம்ப நம்பவே ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபஸ்ட்டு 1 வீக்காக வந்து நான் வால்நட்டை 10 தான் கவுண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வீக்லேருந்து நான் வந்து 5 கன்வெர்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா அடிஷ்னலாக வந்து முந்திரியும் பம்ப்கின் சீடும் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து வால்நட்டை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இந்த ஜூஸ் எப்படி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை குடிக்கலாம். நான் வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இதாக குடிச்சிட்டு வரேன். இந்த ஜூஸ் வந்து எப்படி அரைக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க 5 பாதாம், நான் வந்து 5 பாதாம் சேர்த்துக்கிட்டேன். 2வது வந்து பிஸ்தா, 5 பிஸ்தா, 5 பிஸ்தாவும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 10 வால்நட், அந்த 10 வால்நட் பதிலாக நான் வந்து 5-6 தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 15 உலர் திராட்சை, நான் உலர் திராட்சை பதிலாக வந்து நான் கருப்பு திராட்சை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 பேரிச்சப்பழம், 2 ஃபிக்கு, ஃபிக்கு பிடிக்காதவங்க கூட அதை ஃபிக்கு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 5 வந்து முந்திரி, அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம நைட்டில் வந்து தண்ணி ஊற்றி சோக் பண்ணிவிட்டு காலையில் வந்து அரைக்கணும். நான் வந்து இது தான் நான் போட்டு இதில் தான் நான் பண்ணினேன். மேம் வந்து தேங்காய் குடுவையில் போட சொல்லுவாங்க, பட் எனக்கு தினம் தினம் வந்து தேங்காய் குடுவை கிடைக்கிறதுல நான் சில்வர் பாத்திரமே நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது வந்து பிளேட் போட்டு சோக் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கு, நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. அதை வந்து நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். அந்த முந்திரி, அதோட பேரிச்சப்பழம், அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறியிருக்கும். இது இப்படி இருந்தால் நமக்கு வந்து நல்லா பிளெண்ட் பண்ண நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நல்லாவும் அரைப்படும் எல்லாமே. இந்த ஜூஸ் நான் குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து பிரெயினும் பாடியும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகுது. நான் மார்னிங் இதை தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறதுனால அந்த நாளே எனக்கு வந்து புத்துணர்வாக இருக்கிற மாதிரி எனக்குள்ளே ஃபீல் ஆகுது. இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்குது, எனக்கு வெயிட் வந்து கெயின் ஆகிருக்கு, நான் வந்து கொஞ்சம் லீனாக இருப்பேன். இப்போ இது குடித்ததுலேருந்து கொஞ்சம் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கு. நான் இது வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜூஸரில் போட்டு தான் இது வந்து நான் பிளெண்ட் பண்ணுவேனே, ஆனால் அதில் வந்து ரொம்பவே அரைப்பட மாட்டேங்குது. அதனால் நான் வந்து ஒரு சின்ன மிக்சியில், மிக்ஸி ஜாரில் தான் நான் வந்து நான் போட்டு இது பண்ணுறேன். இந்த ஜாரில் தான் நான் போட்டு ட்ரை பண்ணுவேனே. நான் வந்து நைட்டு ஊற வச்ச தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன், அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரும் நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன். நான் வந்து மில்க்கு தான் சேர்த்து நான் வந்து பிளெண்ட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும், அதனால் நான் வந்து மில்க் சேர்த்து தான் நான் வந்து இதை நான் அடித்து குடிக்கிறேன். மேம் வந்து இதில் நிறைய பெனிஃபிட் சொன்னாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அது ரொம்ப பெஸ்ட்டுங்கிறதும் நான் சொல்கிறேன். அல்சீமஸ், பார்க்கின்சன், தைராய்டு, இன்டைஜன், பிசிஓடி, வெயிட் கெயின், அனீமியா, கான்ஸ்டிபேஷன், மெமரி லாஸ், நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ், ஆர்த்தோ பெயின், ஆர்டிசம், ஏடிஹெச்டி, பைல்ஸ், ஃபிஸ்டுலா, யூடிஐ, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஹேர்ஃபால், ஓமே காட், எல்லாத்துக்குமே இது கேட்கும். தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணிட்டு வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் ஸ்கின் க்ளோ, அதுக்கப்புறம் வந்து தைராய்டு, அதுக்கப்புறம் வெயிட் கெயின். இது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாகிட்டு வருது. ஸோ இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜூஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஜூஸ் தான் நான் சொல்லுவேன். இது செம்ம ரிசல்ட்டு கொடுக்குது.
நம்மள சில பேர் வந்து இதை குடித்தா வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது நம்ம குடிச்சிட்டா கூட நம்ம வந்து எக்ஸசைஸ் அப்புறம் வாக்கபிள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்தளவுக்கு வெயிட் கெயின் ஆகாது. டேஸ்ட் வைஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது இது குடிக்கிறதுக்கு. அண்ட் டேஸ்ட்டும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி குடிக்கலாமா, தாராளமாக வாழ்கிற வரைக்கும் குடிங்க. இது வந்து நம்ம எப்போல்லாம் குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்தவுடனே குடிக்கலாம். குடித்த உடனே நமக்கு ஒரு ஹெல்தியான அதாவது ஒரு ஆக்டிவான ஃபீல் ஆகுது, அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே இது கேட்கும், தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. கேஸ் இந்த ஜூஸ் குடிக்கிறது எனக்கு ரொம்பவே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் சேனல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.